கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட தாந்தோன்றி மலையில் அரசு கலைக்கல்லூரி முன்புறம் சாலையோரத்தில் தள்ளுவண்டி கடைகள் செயல்பட்டு வருகின்றன. நேற்று இரவு சுமார் 9 மணி அளவில் தள்ளுவண்டி கடைக்கு இளம்பெண் ஒருவர் வந்துள்ளார். அப்போது அங்கு டி ஷர்ட் ஷூ அணிந்து நின்று கொண்டிருந்த போதை ஆசாமி அந்த இளம்பெண்ணிடம் 9 மணிக்கு மேல் எதுக்கு வருவாங்கன்னு தனக்கு தெரியும் என்று தவறாக பேசியுள்ளார். இதனால் கோபமடைந்த அந்த இளம்பெண் தனது தந்தையை அழைத்து வந்து போதை ஆசாமியை வறுத்து எடுத்துள்ளார். தொடர்ந்து தாந்தோன்றிமலை காவல் நிலையத்திற்கு தகவல் அளிக்கப்பட்டதை அடுத்து அங்கு வந்த போலீசார் போதையாசாமியிடம் விசாரணை மேற்கொண்டனர். ஐடி கார்டு ஐடி கார்டு போனர் போனர் ஐடி கார்டு கொடுங்க போறது கொடுத்துங்க இல்ல இல்ல ஐடி கார்டு அலட ஐடி கார்டு சொல்லல இல்ல சொல்லுங்க போறது பாரதாஸ் நகர் ரிசல்ட் கொடுத்துருவாங்களா. தான் திருச்சியில் டிராபிக் வார்டனாக இருந்ததாகவும் போலீசாருக்கு டேக்வாண்டோ பயிற்சி கொடுத்ததாகவும் முன்னுக்கு பின் முரணாக கூறியுள்ளார். இதனைத் தொடர்ந்து அவர் பயன்படுத்திய போலீஸ் ஸ்டிக்கர் ஒட்டப்பட்ட இருசக்கர வாகனத்தை போலீசார் பறிமுதல் செய்தனர். பாதிக்கப்பட்ட இளம்பெண்ணின் தந்தை புகார் அளிக்க முன்வந்தார். ஆனால் போலீசார் புகாரை ஏற்றுக்கொள்ளவில்லை. போதையாசாமியின் பெயர் மைக்கேல் ராஜ் என்பதும் இவர் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு திருச்சியில் டிராபிக் வார்டனாகவும் டேக்வாண்டோ பயிற்சியாளராகவும் இருந்தது போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது.